வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீயும் நம் காதலும் எபிசோட் 7. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீந்தி ஆதி அண்ட் பாரு ஃபோன் கன்வர்சேஷன். சீந்தி ஆதி ஹவுஸ், பார்வதி ஹவுஸ். ஆதி கால் பண்ணி பேசுகிறாரு. சாரி, என்னால் ஃபோன் பண்ண முடியல, என்னை அவ்வளோ திட்டி அனுப்பியிருக்கீங்க மெசேஜில். பார்வதி: ஆமாம், எனக்கு பிடிச்சவங்கக்கிட்ட கோவப்பட முடியும். ஆதி: அப்பனா என்னை உங்களுக்கு பிடிக்குமா? பார்வதி: கேட்குறீங்க, பிடிக்கும், பிடிச்சதுனால தான் கோவப்பட்டேன். ஆதி: அப்படியா, சரி நம்பிட்டேன். ஆதி: ஆமாம், பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு, நல்லா போச்சா? ஆதி: நல்லா போச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. பார்வதி: ஓகே, நாளைக்கு நம்ம மீட் பண்ணணும், சீக்கிரம் தூங்குங்க போய். ஆதி: அதுக்கெல்லாம் தூங்க சொல்கிறீங்க? பார்வதி: ஆமாம், தூங்குங்க, ஓகேவா, நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. ஆதி: யார் சொன்ன நான் டயர்டாக இருக்கேன்னு? நீங்களே முடிவு பண்ணுறீங்களா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். பார்வதி: என்ன சொல்லணும் ஆதி, சொல்லுங்கள். ஆதி: நான் சிங்கப்பூருக்கு போக போகிறேன், நாளைக்கு நைட்டு 6:30 ஏர்போர்ட்டில் இருக்கணும். பார்வதி ஷாக் ரியாக்ஷன்: என்ன சொல்கிறீங்க? ஆதி: ஆமாம், நான் வர 1 வீக் ஆகும், முடிஞ்சால் நான் இப்போ பார்க்க வரீங்களா? பார்வதி: இப்போ வா, இப்போ எப்படி முடியும் சொல்லுங்கள். ஆதி: உங்களை இப்போ மீட் பண்ணியே ஆகணும், ப்ளீஸ் எனக்காக வருவீங்களா? பார்வதி: இப்போ வருது, நோ நோ ஆதி, என்னால் முடியாது, ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. ஆதி: எனக்காக வரமாட்டிங்களா, ப்ளீஸ் பார்வதி. பார்வதி: வீட்டுக்கு தெரியாமல் வர முடியாது, எங்கள் வீட்டை சுற்றி செக்யூரிட்டி நிற்கிறாங்க, அதுவும் நான் இப்போ கார் எடுத்துகிட்டு வெளியே வந்தால் அப்பா கிட்ட மார்னிங் சொல்லிடுவாங்க. ஆதி: அப்படியா, சரி ஓகே, அப்படின்னா மீட் பண்ணவே முடியாதா? பார்வதி: மீட் பண்ணலாம், எங்கள் சிங்கப்பூர் நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஆதி: சரி சரி, நான் போகிறது இருக்கட்டும், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? பார்வதி: நான் எப்போ என் ரூமில் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். ஆதி: என்னோடய ட்ரீம் கேலை பற்றி சொல்லுவங்கிட்ட. பார்வதி: சொல்லுங்கள், ட்ரீம் கேல்னு சொல்கிறீங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? ஆதி: அவ அப்படியே தேவதை மாதிரி இருப்பா. பார்வதி: ஹலோ ஆதி, எல்லா பொண்ணும் தேவதை தான், ஓகேவா, தேவதைன்னு சொல்லி கடுப்பை கிளப்பாதீங்க, சரியா? ஆதி: சாரி, அவள் கண்ணே மனசில் இருக்கு தெரியுமா, அவள் கண்ணை மட்டும் பார்த்தா மட்டும் போதும். பார்வதி: என்ன சொல்கிறீங்க, அவங்க கண்ணை பார்த்தா போதும்னு சொல்கிறீங்க, அப்படி யார் கண்ணு இருக்கு? ஆதி: அது வேறு யாரும் இல்லை, நீ தான் பார்வதி, என்னோடய தேவதை, ட்ரீம் கேர்ல், எல்லாமே நீ தான். பார்வதிக்கு ஷாக் ஆகிருச்சு. என்ன நானா, என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் எப்படி ட்ரீம் ஆக முடியும், ப்ளீஸ் ஆதி, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நான் தூங்கட்டுமா? ஆதி: நான் சொன்னதுக்கு பதில் சொல்லாமல் போகிறேன், தூக்கம் வராது, சத்தியமாக நான் சொன்னதெல்லாம் உண்மை பார்வதி, உன் கண்ணை மட்டும் என்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன், அதை இதயத்தில் பத்திரமாக வச்சுருக்கேன் பார்வதி. பார்வதி: நீங்கள் சொல்கிறதுல என்னால் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலாதி, ஆனால் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, ப்ளீஸ் என்ன மறந்துடுங்க, அட்லீஸ்ட் உங்களை ஃப்ரெண்டாக மீட் பண்ணணும் தான் நினச்சேன், மற்றபடி என் மனசில் வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஆதி: இப்படி சொன்னால் எப்படி பார்வதி, அப்படியே என்னை சிங்கப்பூரில் காப்பாற்றினீங்க, என்னை அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம்ல, எனக்கு பிளட்லாம் கொடுத்துட்டு போனீங்க. பார்வதி: நான் ஒரு மனிதாபிமானத்தால் தான் கொடுத்துட்டு போனேன், அதை நீங்கள் லவ்வாக எடுத்துப்பீங்களா? ஆதி: உன் கண்ணை மட்டும் காட்டிட்டு என்னை கையை பிடிச்சி நான் ஏற்கனவே சொன்னீங்க, அதுக்கான எனக்கு பதில் சொல்லுங்கள் பார்வதி. பார்வதி: மிஸ்டர் ஆதி, நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது, நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆதி: உங்களை மாதிரி தான் நானும், ஓகேவா? பார்வதி: உங்களுக்கு மட்டும் கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, எனக்கு தான் இருக்குது பார்வதி. பார்வதி: ஆதி, நான் ஒன்று சொல்லவா, நான் உங்களை மீட் பண்ணுறேன், ஓகேவா, ஆனால் பட் ஒரு கண்டிஷன், நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறது இருந்தால் மட்டும்தான் நான் உங்களை மீட் பண்ண வருவேன், ஓகேவா? இதுக்கு சம்மதம்னா ஓகே சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நம்ம வேலையே பார்ப்போம், எதுக்கு மீட் பண்ணிட்டு? ஆதி: முடியாது பார்வதி, உங்களை என்னால் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க முடியாது, ப்ளீஸ் என்னை இந்த விஷயத்தில் மட்டும் கட்டாயப்படுத்தாதீங்க, ஓகேவா? பார்வதி: சரி, நான் உங்களை கட்டாயப்படுத்தலை, நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு 1 வீக் கழிச்சு வாங்க, நம்ம மீட் பண்ணலாம், அது வரைக்கும் என் கூட ஃபோனில் கூட நீங்கள் பேசக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஆதி: இப்படி சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும், ஃபோன் கூட பேசக்கூடாதுண்ணா,
பார்வதி, அதை என் கண்ணை உங்கள் இதயத்தில் வச்சுருக்கீங்களே, அப்புறம் என்ன, 1 வீக் கழித்து மீட் பண்ணலாம் ஓகேவா? இந்த 1 வீக்கில் உங்கள் மனசு எப்படி வேணாலும் மாறலாம். என்ன மாதிரி நீங்கள் எத்தனையோ பொண்ணை பார்க்கலாம். 1 வீக் அப்புறம் என் மேலே அதே க்ரஷ் இருந்துச்சுன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஓகேவா? ஆதி, ஏன் எப்படி சொல்கிறீங்க பார்வதி? எனக்கு 1 வீக்கில் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் தான் உங்கள் புருஷன், நீங்கள் தான் என் பொண்டாட்டி ஓகேவா? பார்வதி, சரி ஆதி, டேக் கேர், பத்திரமா போயிட்டு வாங்க, உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, என்னை நினச்சி சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஆதி, என்ன சொன்ன பார்வதி? ஓய், என்னை பார்த்தா உனக்கு ரொம்ப நக்கலாக தெரியுதுல்ல, போடி. பார்வதி, என்ன போடியா, என்ன நீங்கள் என்னை டீ போட்டு பேசுகிறீங்க? ஆதி, உரிமை இருக்கவங்க கிட்ட தான் நான் பேச முடியும், வேறு யார்கிட்ட பேசுறது சொல்லுடி. பார்வதி, மறுபடியும் டி சொல்கிறீங்க ஆதி? ஆதி, நீ என் உயிர்டி, உன்னை அப்படி தான் கூப்பிடு ஓகேவா பார்வதி? பார்வதி, குட் நைட் ஆதி, இதுக்கு மேலே பேச வேண்டாம், நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க. ஆதி, நீ பேசு, உன்னை நான் என்ன மீட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே நீ பேசாமல் எனக்கு குட் நைட் சொல்கிறியா? பார்வதி, ஆமாம், நான் தூங்க போகிறேன், அதான் குட் நைட் சொன்னேன். ஆதி, அப்படின்னா என்கிட்ட பேச பிடிக்கலையா, சொல்லுடி பார்வதி. பார்வதி, அப்படிலாம் இல்லை ஆதி, நீங்கள் பேசுங்க, ஆனால் இப்போ லேட் நைட் ஆயிடுச்சு, அதான் நான் தூங்கணும்னு சொன்னேன் ஓகேவா? ஆதி, ஓகே, ஆமாம், டைம் ஆச்சு, நீ போய் தூங்கு. ஓகே, குட் நைட் பார்வதி. பார்வதி, ஓகே ஆதி, குட் நைட். ஏ, ஃப்ரெஷ் மார்னிங் அட் ஆதி ரூம். ஆதி நல்லா தூங்குறாரு, இன்னும் எழுந்திருக்கல. அட் ஹால், ஆள் அகிலா, புருஷோத்தமன், வனஜா, அருண் எல்லாம் காஃபி குடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஷா முள்ள என்ட்ரி ஆகிறாரு, எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறாரு. அகிலா, குட் மார்னிங் ஷாம். என்ன ஷாம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க? ஷாம், இல்லை ஆண்டி, ஆதி பார்க்க தான் வந்தேன், இன்றைக்கி நைட் சிங்கப்பூர் போகிறோமில்ல ஆண்டி, ஏர்லேயே கிளம்பணுமில்ல ஆண்டி, அதை சொல்ல வந்தேன் ஆண்டி. அகிலா, ஓகே ஷாம், எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக கிளம்புங்க ஓகேவா? ஷாம், ஓகே ஆண்டி சொல்லிவிட்டு ஷாம் சிந்து ஐ க்யூட் லாக் விட்டுட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. ஷாம் ஆதி ரூமுக்கு போகிறாரு, ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு, ஆதி நல்லா தூங்குறாரு. ஷாம் ஆதி எழுப்புறாரு, ஆதி ஸ்லோ மோஷனில் எழுந்திருக்கிறாரு. ஆதி, குட் மார்னிங் ஷாம். ஷாம், குட் மார்னிங் ஆதி, என்ன இவ்வளோ நேரம் தூங்குற, என்ன நைட் ஃபுல்லாக ரொமான்ஸா? மலரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.